الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. صلى الله على سيدنا محمد وآله الأبرار وصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. أولئك لهم الأمن وهم مهتدون، صدق الله مولانا العظيم. وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم، اللهم آمين روعاتنا. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஆத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ளவர்களும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானும் பூமியுமுடைய ஆபத்துகளை விட்டோம், முசீபத்துகளை விட்டோம், கெட்ட முடிவுகளை விட்டோம், நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் பேரருளால் காத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய அருமையான மக்காவுடைய துவக்க காலம், நபிபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பரிபூரணமான மார்க்கத்தினுடைய ஆழத்திற்கும் பாதுகாப்பிற்கும் மிகச்சிறப்பான நல்ல மனிதர்கள், இளைஞர்கள், ஊக்கமுள்ள சிறுவர்கள் அன்றைக்கு அன்னலாருக்கு துணை இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஒரு பார்வை பல பேர்களை மாற்றியிருக்கிறார். அவர்களின் ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் பல பேர் அடிமைப்பட்டார்கள். உங்களுடைய கவனத்தில் நான் சொல்வதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நாம் எப்போதெல்லாம் அழகிய வழிகாட்டியாக இருக்கிறோமோ, அவர்களை பார்த்து வாழ ஆரம்பிக்கிறோமோ, ஒரு நிம்மதியான வாழ்க்கை நமக்கு நசீபாகி விடுகிற வாழ்க்கையில் இன்றைக்கு நிம்மதியை விட வேறொன்று இல்லை. பயமில்லாத வாழ்க்கை, அச்சமற்ற வாழ்க்கை என்கிறார்கள். நபிபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, யா அல்லாஹ், அச்சமில்லாத ஒரு வாழ்க்கையை தருவாயாக. எப்போது அச்சம் வருமோ பயம் வருமோ வாழ்க்கையில நிம்மதி போயிடும், சந்தோஷம் போயிடும். இபாதத்து கூட சரியா செய்ய முடியாது, வாழ்வாதாரங்களை கூட ஒரு நிறைவோடு முடிந்து தேட முடியாது. அச்சமற்ற வாழ்க்கை அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் நசீபாக்கி தருவானாக. அல்லாஹும் ஆமீன் ரவாதி, என் அச்சத்தை போக்கி நிம்மதியை கொடுப்பாயாக என்று கேட்கிறார்கள் காத்தமுன் நபியின் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த வாழ்க்கை நபிபெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுக்கப்படுகிறார்கள். பயம் இருந்தால் எந்த காரியம் செய்ய முடியாது, எழுந்திருச்சு கூட நடக்க முடியாது, செயல்பட முடியாது. நம்மளை பயம் உடைக்கிறது, அப்படி ஆகிடுமோ இப்படி ஆகிடுவோமோ
வாழ்க்கை ஏதாவது நம்ம வாழ்க்கையை ஏதேனும் காணாக்கி விடுமோ, எங்கோ நம்ம உடைந்து போவோமோ, இது போன்ற பயம் நம்மை வீறு கொள்ள விடார், செயல்பட விடார். இன்னும் சொல்ல போனால் நடமாட கூட தடை செய்துவிடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட கேட்ட துஆ அச்சமற்ற பயம் இல்லாத நிம்மதியான வாழ்க்கை, அந்த வாழ்க்கை கிடைச்சிச்சு. இங்கே நான் சொல்ல வர்ற செய்தி கவனம், அந்த வாழ்க்கை கிடைத்தது. அந்த வாழ்க்கை கிடைத்த அன்னலாருக்கு பின்னால் யார் தங்களை ஈடு கொடுத்தார்களோ அந்த வாழ்க்கை அல்லாஹ் அவர்களுக்கும் கொடுத்தான். பெருமானார் சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சரியாக எடுத்தவர்கள், நடந்தவர்கள், அன்னலாரோடு வாழ்க்கையை பயணித்தவர்கள், அவர்கள் நிம்மதி பெறுகிறார்கள். அச்சமில்லாத வாழ்க்கை யாருக்கு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அவர்கள் போட்ட தளத்தை சரியாக பயன்படுத்துகிறவர்களுக்கு அந்த வாழ்க்கை. காத்தமும் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவின் பயணம். ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்தீக் ரெண்டு பேரும் பயணிக்கிறாங்க. கொஞ்சம் தாகம் அதிகமாச்சு, தண்ணி ஏதாவது குடிக்கணும், ஒரு பக்கத்திலையும் தண்ணி இல்லை, ஏதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கொடுக்கணுமேட்டு கொஞ்சம் தூரத்தில் ஒரு கூடாரம், அதை நோக்கி போறாங்க. அங்கே ஒரு சிறுவர் ஆடுகளை வைத்துக் கொண்டிருக்கிறார். நபிபெருமானாரும் உள்ள வர்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சித்தீக் நாயகம் கேட்டாங்க, ஆட்டில் பால் கெடுக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், இங்க இருக்கிற ஆடுகள் பால் கறக்கிற ஆடு கொஞ்சம் இருக்கு, அது எனக்கு சொந்தம் இல்லை, அதுக்கு உரியவர் ஒருவர் இருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இயக்கிறார், சின்ன வயசுல ஒரு அழகான தன்மை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அவர் சொன்னார், இதெல்லாம் பால் கறக்காத ஆடுகள், சில ஆடுகள் முடிஞ்சு போச்சு, சில ஆடுகள் மெலிஞ்சு இருக்கு, அந்த மெலிஞ்சு ஆட்டு கொடுக்கிறேன். மெலிஞ்ச ஆடு பால் கறக்கார், அதை வாங்கி விஷ்ணு சொல்லி பால் கறக்கிறாங்க, வரக்கத்தான் பால் கறக்க அந்த பாலை குடிக்கிறான். அந்த காட்சியை அவர் பார்க்கிறார், வேற ஒன்றும் நடக்கலை, அந்த காட்சியை மட்டும் பார்க்கிறார். சின்ன வயசு, ஆடு வயசு கொண்டிருக்கிற ஒரு சிறுவர், தற்காலிக ஆளும் பால் கறக்கிறாங்க, மெலிஞ்ச ஆட்டுல பால் இல்லை, பாலும் வராது, அந்த மடுவில் பாலை கறந்து குடிச்சாங்க. சித்தீக்குள்ளுக்கு கொடுக்கறாங்க, அந்த சிறுவருக்கும் கொடுத்தாங்க, அவர் வாங்கல, அவர் பார்த்துட்டே இருக்கிறார், பிரமிச்சு போய் இருக்கிறார். இப்படி ஆட்களெல்லாம் பால் கறக்க முடியாது, இது ஒரு மெலிஞ்சாது, பாலே கொடுக்காது, மட்டுமே வறண்டு போய் கிடக்கிறது. காத்தமும் நபியின் கறந்து கொடுத்த போது அவர் சொன்னார், தாங்கள் ஒரு வரக்கத்துள்ள மனிதராக இருக்கிறீர்கள் என்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னக குலாமும் மஅல்லம், உனக்கு மார்க்கமும் ஞானமும் கிடைக்கும் சிறுவனாக இருப்பார் என்றார்கள். காத்தமும் நபியின் அந்த துஆவை பெற்ற அவர் தன் பார்வையை நபியை நோக்கி செலுத்துகிறார். ஆட்டின் மீது, ஆட்டை மேய்ப்பதன் மீது தன்னுடைய கவனத்தை குறைக்கிறார். இன்னொரு பக்கம் அவர் யோசிக்கிறார், பாதுகாப்பற்ற வாழ்க்கை, எப்ப இங்கே ஓநாயிகள் வரும், ஆடுகளை அடிக்கும், தின்றுவிடும் என்ற பயம். இன்னொரு பக்கம் எஜமானுக்கு பதில் சொல்லணும். இப்படியெல்லாம் இல்லாமல் ஒரு அருமையான ஒரு பரக்கத்து உள்ள ஒரு மனிதராக இவர்கள் இருக்கிறார்களே, அந்த இடையராக ஆடு மேய்ப்பவராக இருந்தவர் அந்த சிந்தனையிலும் வெளியே வந்து அன்னலாரை நோக்கி தன் பார்வையை செலுத்திய பரக்கத் சல்லல்லாஹு பின்னாலேயே வருகிறார். இஸ்லாத்தை ஏற்கிறார், கனிமா சொல்கிறார். இஸ்லாத்தில் கனிமா சொன்னவர்களில் ஆறாவது மனிதர் என்று அவர் பேர் பதிவாகிறது. செய்யிதுனா அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் இருக்கிறார், அவர்தான் இப்னு மஸ்ஊத். இன்றைக்கு இப்னு மஸ்ஊத் மிகப்பெரிய இடத்தில் இருக்கிறார்கள். அவர் சொன்னார், என் வாழ்க்கையில் அச்சமே இல்லை, நான் ஒரு நிம்மதியான மனிதர், காபத்துல்லாவிலே போய் நின்று உரத்த குரலில் திருக்குர்ஆனை ஓதுகிறார்கள். நபி அவங்க கூட வேண்டாம் சொன்னார், எதிரிகள் இருக்கிறார்கள், எதிரிகள் இருக்கிறார்கள், வம்பு பண்ணுவார்கள், உங்களை சஞ்சலப்படுத்துவார்கள். அவர் சொன்னார், எதிரிகள் மீது எனக்கு பயம் இல்லை யார் ரசூலல்லாஹ், தங்களை பார்த்த போது, தங்களை சந்தித்த போது உள்ளத்தில் நிம்மதிகளை தெரிவிக்கிறார். எதிரிகளுக்கு கூட பயம் இல்லாத நிலையில் புனித காபாவில் நின்று உரத்த குரலில் திருக்குர்ஆன் இறங்கி அன்னதார் சொன்ன வசனத்தை அவர் ஓதிய போது எதிரிகள் மொத்தமாக அவரை தாக்குகிறார்கள். அப்போதும் கூட அவர் உடைந்து போகவில்லை, இரண்டாம் நாளும் கோயில் நின்று போகிறார். உங்கள் கவனத்தில் நான் சொல்வேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒரு பார்வை இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு மீது பட்டது.
இப்போது மஸ்ரூப் தன்னுடைய வாழ்க்கையில் எங்கேயெல்லாம் அந்த சந்தோஷம் கிடைக்காமல் இருந்ததோ அத்தனையும் இப்போது கிடைக்கிறது. பெருமானாரினுடைய சகவாசத்தில் தோழமையில் தொடர்பில் நான் பெற்றது சந்தோஷத்தையும் நிம்மதியையும் என்று சொல்கிறார் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரஜியல்லாஹு அன்ஹு. இன்னொரு பக்கம் வானில் நின்று வானில் பறக்கும் பறவைகளும் என் இப்னு மஸ்ஊத் குர்ஆன் ஓதினால் நின்று கேட்கும் என்கிறார்கள் நண்பர்கள். அவ்வளவு பெரிய காரியாக அங்கீகரிக்கப்பட்டார். காத்தமும் நபியின் சந்தர்காக வரைவதற்கும் அவர்கள் நிலையிலேயே நிர்மாறுகிறார். பெருமானார் சொல்லத்தானே சொல்ல வெளியில போனா பின்னாலேயே போவாங்க. செருப்ப கலட்டினா தூக்கி பொஜத்தில் வச்சுக்கலாம். செருப்பை எங்க வைக்கணும்? என் பொஜம் என்பார்கள். இந்த செருப்பு இது செருப்பல்ல, அன்னதாரின் வரக்கத்தான காலணி என்பார்கள். தூக்கி புஜத்திலே வைத்துக் கொள்வார்கள். ஹாத்தமுன் நபியின் சொல்லத்தானே சொல்ல வெளியே போகிறார்களா தலையணியை தூக்கிட்டே போவாங்க. என்ன என் பெருமான் தலையணை வைத்து கொஞ்ச நேரம் படுக்கட்டுமே என்பார்கள். அவர்களுக்கு என்ன பெயர் தெரியுமா? சாஹிபுன் நடைனி ஒரு விசாதா, சாஹிபுன் நடைனி ஒரு விசாதா. அன்னதா சொல்லா குறைவு செல்லும் அவர்களின் இரண்டு காலணிகளுக்கு சொந்தக்காரர், அண்ணன் பெருமான் சொல்லந்தாலே செல்லும் அவர்களின் தலையணைக்கு சொந்தக்காரர் என்ற பெயரை அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு பெறுகிறார்கள். சங்கை வைத்தவர்களே, காத்தமுன் நபியின் சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சரியாக புரிந்து கொண்டவர்கள், நபி பெருமானார் சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு தன் வாழ்க்கையை முறையாக ஆக்கிக் கொண்டவர்கள் இங்கே நின்று இருக்கிறார்கள். அல்லாஹ் சொன்ன வாக்கு பொய்ப்பதில்லை. அவர்களுக்கு நிம்மதி உண்டு என்று வாக்களித்தார். அல்லாஹ் நமக்கும் தோவை செய்வானாக. நம்ம முன்னேற்றி நம்ம வீட்டுல எல்லாம் நிம்மதி எங்க இருக்குது? எங்க போனாலும் பயம் கவலை, ஆஸ்பத்திரி நினைச்சு கவலை, நோயை நினைச்சு கவலை, நாளை என்ன நடக்குமோ என்பது நினைச்சு கவலை, நாட்டை நினைச்சு கவலை, வீட்டை நினைச்சு கவலை, பிள்ளைகள் நினைச்சு பயம், பயம் 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 கவலை வாழ்க்கையாக இன்றைக்கு நம்மை முடக்கி போட்டு இருக்கிற நிறைய மனிதர்களை பார்க்கிறேன். ரொம்ப ரொம்ப பயந்து வாழ்கிற நிலை. எத்தனை ஒரு பயம் இருக்கு, அந்த பயத்திலிருந்து நான் வெளியே வர வேண்டும். உத்தம நபி சொல்லத்தாக வழிபூர்த்தம் அதற்கு தீர்வை தருகிறார்கள். என்னை பாருங்கள் என்கிறார்கள், நான் வாழ்ந்த வாழ்க்கையை பின்பற்றுங்கள் என்கிறார்கள். ஏன் பயப்படுகிறீர்கள்? அம்மா உலகத்தில் வாக்களித்தான், எனக்கு பின்னால் நீங்கள் வந்தால், என்னை பின்தொடர்ந்தால் நீங்கள் நிம்மதி பெறுவீர்கள் என்கிறார்கள். அல்லாஹ் அந்த நிம்மதியை நசீபாக்குவானாக. ஒரு காற்று வந்துச்சா நபியை பாருங்கள், நபியை பாருங்கள். ஒரு தலைவலி வந்ததா நபியை பாருங்கள். வியாதி வந்ததா நபியை பாருங்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாதி வரும்போது, காய்ச்சல் வரும்போது, தலைவலி வரும்போது நிம்மதியா இருக்கிறாங்க. ஏன் கேட்ட போது சொன்னாங்க, அல்லாஹ்வுக்கு நான் நன்றி சொல்கிறேன், என்ன நாயகமே காய்ச்சல் கடுமையாக இருக்கிறது. ஆமா, உங்கள் இரண்டு மனிதர்களுக்கு கொடுக்கும் உஷ்ணம் எனக்கு ஒருவருக்கு கொடுக்கப்படும் என்றார். 102 டிகிரி உங்களுக்கு இருக்குதா? 204 கணக்கு வச்சுக்கங்க. 2 மனிதர்களின் காய்ச்சல் எனக்கு தரப்படுகிறது என்கிறார்கள் நபிகள் நாயகம். சொன்னது மாத்திரம் அல்ல, இப்போதும் நான் நிம்மதியாக இருக்கிறேன். ஏன் நாயகமே? கவலை, நோய், கஷ்டம் இல்லப்பா. அல்லாஹ் நோயை கொடுத்துட்டா அவன் ஒரு கிஃப்ட் கொடுக்கிறான். என்ன கிஃப்ட்டு? யாருக்கு நோய் வருமோ அவர்கள் செய்த பாவங்களை கூட மன்னிச்சு அவர்களை சுத்தமாக்கி விடுகிறான் என்றார். அவங்க அன்று பிறந்தவர்கள், இப்போ அவங்க துவா கேட்டாலே கபூலாகும் என்றார். என்னுடைய நோயின் போது, காய்ச்சலின் போது, முடக்கத்தின் போது, எனக்கு ஏற்படுகிற கஷ்டத்தின் போது அந்த கஷ்டத்தை நினைத்து சந்தோஷம். ஏன் இப்ப நான் சுத்தமாகிவிட்டேன்? என்ன சுத்தம்? இனி நான் கேட்டால் அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் தெரிந்து கேட்டு பெறுவதற்கு தகுதி படுத்திருக்கிறது. அதில் ஒன்று பாவமற்ற நிலை. பாவமற்ற நிலை எப்போது இருக்காது? நோய்வாய்ப்பட்டால் பாவமற்ற மனிதன் நீ. ஒரு நோயால் அல்லாஹ் கொடுக்கிற பரிசு நீ செய்த பாவத்தை பூரா அப்படியே அழித்து விடுவான் என்றார் சொல்கிறார்கள். நான் நோயில் வரும்போது ஏன் கவலைப்படணும் கேட்டார்கள். நோயில் நான் ஏன் பயப்படணும் கேட்கிறாங்க. நோய் நமக்கு நிம்மதி என்கிறார்கள். நோய்க்கு பின்னால் நம்ம கேட்கிற துவாவுக்கு பவர் என்கிறார்கள். அப்ப நோய் வந்த பின்னால நான் துவா கேட்டேன்னா அது கிடைக்கிறது. என் வாழ்க்கையின் உயர்வு, சந்தோஷத்தை, எதிர்காலத்தை நான் கேட்கிற ஒரு வாய்ப்பு இப்போது வந்த இந்த நோய் அதற்கு காரணமாகி விடுகிறது. அதனால இன்றைக்கு அச்சமில்லாத ஒரு வாழ்க்கை. நோயை கொண்டு, கஷ்டங்களை கொண்டு, எதிர்காலத்தை நினைத்து, பிள்ளைகளை நினைத்து, நம்முடைய வாழ்க்கையில் சுற்றாலத்தை நினைத்து
அன்னைக்கு பட வேண்டிய சந்தோஷத்தை இழந்து அன்னைக்கு படுற கஷ்டத்தை ஞாபகப்படுத்தி அன்னைக்கு நம்ம விருப்பமா இல்லையான்றே தெரியாது. 10 வருஷத்துக்கு பின்னால் உள்ளதை இப்போது நினைத்து பயப்படுகிறோம்.